ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சார்பேட்டா பரம்பரை படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி படத்தோட டைட்டில் வர பரம்பரைன்ற வார்த்தையை வச்சு இது ஏதாவது அடிதடி கதையோ இல்லை ஏதாவது ஒரு குடும்பத்தோட வரலாறுன்னு நினைக்காதீங்க. இது பாக்ஸிங்கை வச்சு எடுக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் படம். இப்போ எப்படி கிரிக்கெட்ல ஐபிஎல்லும் ஒன்று நடக்குது, அதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மாதிரியான நிறைய டீம் விளையாடுறாங்க. ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்ற பெயர் சென்னையை குறிக்காது, அது ஒரு கிளப். அந்த கிளப்பை சேர்ந்தவங்க அவங்களுக்கு பிடிச்ச பெயர் எது வேணும்னாலும் வச்சுக்கலாம், அது அவங்க இஷ்டம். ஆனா மேட்ச் பாக்குற நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணா சிஎஸ்கேடா தல தோனிடானு பெருமைப்பட்டுப்போம். அதே மாதிரி தாங்க சார்பட்ட பரம்பரைன்றது வட சென்னையில பாக்ஸிங் சொல்லி கொடுக்கற ஒரு பயிற்சி மையம். ஆனா கிளப்ன்ற வார்த்தைக்கு பதிலா பரம்பரைன்னு சொல்லுவாங்க. வட சென்னையில சார்பட்ட பரம்பரை மட்டும் இல்லைங்க, இடியப்பன் பரம்பரை, எல்லையப்பன் பரம்பரைன்னு பாக்ஸிங்காக இன்னும் நிறைய பயிற்சி மையங்கள் இருக்கு. அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. சுவாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம். 1970 காலகட்டத்தில் சார்பட்ட பரம்பரையில் இருக்கிற பாக்ஸர்களுக்கு ரங்கம்ன்றவர் தான் வாத்தியாராக இருக்காரு, அதாவது கோச்சர்னு சொல்லுவோம். அவரோட பையன் பெயர் வெற்றி, அவனும் பாக்ஸர், வெறித்தனமாக சண்டை போடுவான். ஆனால் ஜூனியர் தான், ரங்கத்துக்கு ஏகப்பட்ட சிஷ்யர்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தன் தான் ராமன், அவனும் வெற்றி மாதிரியே ஜூனியர் தான். எப்படியாச்சும் பாக்ஸிங்கில் பெரியால் ஆகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கான். இவங்களை தவிர இந்த படத்தோட ஹீரோவான கபிலன் ஹார்பரில் கூலி வேலை பார்த்துக்கிட்டு வரான். அது மட்டும் இல்லாமல் கபிலன் ரங்கத்தோட ரொம்ப பெரிய ஃபேன், யாருக்கும் தெரியாம பிராக்டிஸ் பண்ணுவான். எப்போ எங்க மேட்ச் நடந்தாலும் உடனே பார்க்க போயிடுவான். ரங்கமும் கபிலனோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேரும் பாக்ஸர் தான். ஆனா கபிலனோட அப்பா ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சதுனால பிரச்சனையாகி சில ரவுடிகள் கையாலேயே இறந்து போயிட்டாங்க. அதனால கபிலனோட அம்மாவான பாக்கியம் எங்க கபிலன் பாக்ஸர் ஆனா அவனும் ரவுடியா மாறிடுவானோன்னு பயந்துகிட்டு கபிலன் பாக்ஸிங் மேட்ச் பார்க்க கூட அனுப்ப மாட்டாங்க. ஆனா கபிலன் தன் அம்மாவுக்கு தெரியாம தன் அப்பாவோட ஃப்ரெண்டான கெவின்ன்றவங்க கூட சேர்ந்து எப்படியாச்சும் பாக்ஸிங் மேட்ச் பார்க்க கிளம்பிடுவாங்க. அதனால சின்ன வயசுல இருந்தே கபிலன் பாக்ஸிங் மேட்சை பார்த்தாவோ இல்ல ரங்கம் வாத்தியார் கூட பேசின விஷயம் தெரிஞ்சாவோ அவனோட அம்மா கபிலனை பிரிச்சு மேஞ்சிடுவாங்க. என் பிள்ளைக்கு பாக்ஸிங் சொல்லி தரக்கூடாதுன்னு ரங்கம் வாத்தியார் கிட்ட சண்டையும் போட்டுடுவாங்க. அதனால ரங்கம் கபிலனை சின்ன வயசுல இருந்தே தன் பக்கத்துல கூட சேர்த்துக்க மாட்டாங்க. வட சென்னையில பாக்ஸிங்னு வந்தாவே சார்பட்ட பரம்பரையை சேர்ந்த ஆட்கள் தான் எல்லா மேட்ச்லயும் வின் பண்ணுவாங்க. அவங்கள எப்படியாச்சும் தோற்கடிக்கணும்னு மற்ற பரம்பரையை சேர்ந்த ஆட்களும் பயங்கரமா ட்ரைனிங் எடுப்பாங்க. அதுல இடியப்பன் பரம்பரையை சேர்ந்த ஆட்கள் தான் எப்படியாச்சும் சார்பட்ட பரம்பரையை தோற்கடிச்சாகணும்னு வெறியோட இருக்காங்க. இடியப்பன் பரம்பரையோட வாத்தியார் பேரு துரைக்கண்ணு, அவருக்கும் ஏகப்பட்ட சிஷ்யர்கள் இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானவங்க ரெண்டு பேர், அதுல ஒருத்தன் பேரு ரோஸ், பார்க்கவே காமெடியா இருப்பான், ஆனா டான்ஸ் ஆடிக்கிட்டே செம்மையா சண்டை போடுவான், அதனாலயே டான்ஸ் ரோஸ்னு கூப்பிடுவாங்க. இன்னொருத்தன் பேர் வேம்புலி, ரோஸை விடவும் சூப்பரா சண்டை போடுவான். இப்போதைக்கு வட சென்னையில இருக்கிற பெஸ்ட் பாக்ஸர்னா அது வேம்புலி தான். சார்பட்ட பரம்பரையை சேர்ந்த ஆட்கள் சில பேரையும் வேம்புலி மட்டும்தான் தோற்கடிச்சிருக்கான். இப்போ அதே மாதிரி இவங்களுக்குள்ள பாக்ஸிங் டோர்னமெண்ட் ஒன்று நடக்குது. வழக்கம் போல சார்பட்ட பரம்பரையை சேர்ந்த ஆட்கள் தான் எல்லா மேட்ச்லயும் வின் பண்ணிருக்காங்க. ஆனா இடியப்பன் பரம்பரையை சேர்ந்த வேம்புலி கிட்ட சண்டை போட யாரை அனுப்புறதுன்னு தெரியாம குழப்பமா இருக்காங்க. அதனால ரங்கம் மீரன்ற ஒருத்தரை அனுப்புறாங்க. ஆனா மீரன் வேம்புலி கிட்ட அடி வாங்குறத பார்க்க முடியாம ரங்கம் சண்டையை நிறுத்த தோல்ல இருந்த துண்டை தூக்கி போட்டு தோல்வியை ஒத்துக்கிறாங்க. மேட்ச்ல வின் பண்ண இடியப்பன் பரம்பரையை சேர்ந்த ஆட்கள் ரங்கமை கோச்சிங் பண்றதை நிறுத்த சொல்லி கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. வாத்தியார கலாச்சதை பொறுக்க முடியாம கபிலன் இடியப்பன் பரம்பரை ஆட்கள் கிட்ட சண்டைக்கு போறான். அதை பார்த்த ரங்கம் ஜெயிச்சவன் 1000 பேசதான் செய்வான், நம்ம தான் மேட்ச்ல வின் பண்ணி காட்டணும்னு தன்னுடைய ஆட்களை சமாதானப்படுத்திட்டு இடியப்பன் பரம்பரை கோச்சரான துரைக்கணக்கிட்ட கடைசியா ஒரு மேட்ச் விளையாடுவோமான்னு கேக்குறாங்க. விளையாடுவோம், ஆனா மேட்ச்ல தோத்துட்டா சார்பட்ட பரம்பரையை சேர்ந்த ஆட்கள் யாருமே பாக்ஸிங் பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு துரைக்கண்ணு கண்டிஷன் போடுறாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டு கொஞ்ச நாள்ல மேட்சை வச்சுப்போம்னு ரங்கமும் கிளம்புறாங்க. இது எல்லாம் பார்த்த கபிலன் என்ன நடக்க போகுதோன்னு புரியாம இருக்கான். கபிலன் எவ்வளவு சொல்லியும் பாக்ஸிங் பார்க்க போனதுனால கடுப்பான அவனோட அம்மா கபிலனை திருத்த அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்றாங்க. கபிலனுக்கும் ரங்கமோட ஆட்டத்தை பார்த்து பாக்ஸிங் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் தன்னுடைய அம்மாவுக்கு பிடிக்காததுனால சண்டையெல்லாம் போட மாட்டான். இப்போ பொண்ணு பார்த்த மாரியம்மாவை பிடிச்சி போய் கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிறான். அதே நேரம் இடியப்பன் பரம்பரை கிட்ட சபதம் போட்டதுனால வேம்புலி கிட்ட சண்டை போட தகுதியான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க சார்பட்ட பரம்பரை ஆட்களுக்குள்ள ஒரு மீட்டிங் நடக்குது. எல்லாருமே ரங்கத்தோட பையனான வெற்றி தான் வேம்புலி கிட்ட சண்டை போட தகுதியான ஆளுன்னு சொல்றாங்க. ஆனா ரங்கம் வெற்றி யோசிச்சு ஆடமாட்டான், வேம்புலி கிட்ட சண்டை போட ராமன் தான் சரியான ஆளுன்னு சூஸ் பண்ணி ராமனுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரங்கன் நினைச்ச மாதிரியே ராமன் சண்டை போட மாட்டான். அதனால கோவப்பட்ட ரங்கன் ராமனை திட்டிக்கிட்டே சொல்லி கொடுக்கறாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி கோவமா சொல்லி கொடுக்கறது தான் ரங்கம் வாத்தியாரோட கோச்சிங் ஸ்டைலு.
ஆனா அது புரியாம ராமனோட மாமாவான தனிகா ரங்கன் கிட்ட கோச்சுக்கிட்டு போறாங்க. அடுத்த நாள் ராமன் ட்ரைனிங்க்கு வராம லேட் பண்றதை பார்த்து கடுப்பான ரங்கன் ராமன் வீட்டுக்கே போய் கூப்பிட நினைக்கிறாங்க. அப்போ கபிலன் தன்னோட கல்யாணத்துக்காக ரங்கன் கிட்ட பத்திரிக்கை வைக்க வரான். ஆனா மன வருத்தத்துல ராமனை தேடி ரங்கன் நடந்தே போறத பார்த்து மனசு கேட்காத கபிலன் ரங்கனை சைக்கிள கூட்டிட்டு போறான். போய் பார்த்தா ராமனுக்கு ட்ரைனிங் கொடுக்க அவனோட மாமாவான தனிகா மிலிட்டரி ஃபைட்டர் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து கோச்சிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி ரங்கன் ட்ரைனிங்ல பல பேர் வேம்புலி கிட்ட தோத்து போனதுனால ராமனும் ரங்கன் பேச்சை கேட்காம மிலிட்டரி ஆபீசர் கிட்ட ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த ரங்கன் தன்னை யாரும் வாத்தியார கூட மதிக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு வருத்தத்தோட கிளம்பி போறாங்க. ஒரு பக்கம் ராமனும் பயங்கரமா ட்ரைனிங் எடுக்கிறான், பிராக்டிஸ்க்காக நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டு வின் பண்றான். அதே மாதிரி பயிற்சி ஆட்டத்துக்காக ரங்கனுக்கே தெரியாம ரங்கனோட பையனான வெற்றி கிட்ட சண்டை போட வராங்க. வெற்றியும் தான் அப்பா முன்னாடி ராமனை அடிச்சு நல்ல பேர் வாங்கணும்னு எதிர்பார்க்கறான். அதே நேரம் நடக்கிறது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு யார் யார் எப்படி சண்டை போடுறாங்கன்னு கபிலன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ பயிற்சி ஆட்டத்துக்காக வந்த ராமனை பார்த்த ரங்கன் இப்போ இருக்கிற சூழ்நிலையில உள்ளுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு பயிற்சி பண்ணா பிரச்சனையாகும்னு புரிஞ்சுக்கிட்டு பயிற்சிக்காக கூட சண்டை போட வேணாம்னு சொல்லிட்டு ரங்கன் வெற்றியை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. ஏன் இப்படி பயந்து சாகுறீங்கன்னு ராமனோட மாமாவான தனிகா ரங்கனை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து கடுப்பான கபிலன் ரங்கம் வாத்தியாரோட சிஷியனா கேக்குறேன், என் கிட்ட சண்டை போடுன்னு ராமன் கிட்ட கேக்குறான். வேடிக்கை பாக்குறவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட முடியாதுன்னு ராமனும் நக்கலா சிரிச்சுக்கிட்டே கிளம்புறான். ஆனா கபிலன் வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான். அதனால கடுப்பான ராமன் கபிலனை இலக்காரமா நினைச்சுக்கிட்டு சரி ஒத்துக்கிறேன், ஆனா ஒத்த கையில தான் சண்டை போடுவேன் சரியானு சொல்லி கபிலன் கிட்ட சண்டை போட ஒத்துக்கிறான். முதல் முறையா சண்டை போடுறதுனால கபிலன் பதட்டமா இருந்தாலும் ராமன் அடிக்கிற பஞ்சில இருந்து மிஸ் ஆகி திருப்பி கபிலன் அடிச்ச அடியில ராமன் நாக் அவுட் ஆகுறான். அப்போ கபிலன் சண்டை போட்டதையும் சண்டை போட்டதுக்கு அப்புறமா ரங்கன் வாத்தியாரோட சிஷியன்டான்னு வெறித்தனமா பேசுனதை பார்த்த ரங்கன் கபிலனை நினைச்சு உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனா எவ்வளவு சொல்லியும் கபிலன் பாக்ஸிங் பண்ணதனால அவனோட அம்மா கபிலன் கிட்ட சண்டை போடுறாங்க. அப்போ கபிலன் கூடவே இருக்கிற கெவின் உண்மையாவே நீ தான் சண்டை போட்டியான வியந்து போய் நீ பாக்ஸர்டா உனக்காக எப்போவோ நான் கூட இருப்பேன்னு தட்டி கொடுக்கறாங்க. மறுநாள் ரங்கன் இடியப்பன் பரம்பரை கோச்சர் கிட்ட நடக்க போற போட்டியில வேம்புலியை எதிர்த்து கபிலன் தான் ஆடுவான்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் வெற்றி கூட இருக்கிற தன்னை நம்பாம கபிலனை விளையாட வைக்கிறாங்கன்னு கோவப்பட்டு யார்கிட்டயும் சொல்லிக்காம கிளம்புறான். கபிலனும் தன்னோட அம்மா கவலைப்படுவாங்கன்றதுனால பாக்ஸிங் பண்ண மாட்டேன்னு சொல்லுறான். அதனால ரங்கனும் கவலைப்படுறாங்க. தான் வாத்தியார் கவலைப்படுறத பார்க்க முடியாம கபிலன் வாத்தியாருக்காக வேம்புலியை எதிர்த்து சண்டை போட ஒத்துக்கிறான். ஆனா அதுக்கு வேம்புலியோட வாதியாரான துரைக்கண்ணு ஒத்துக்கல. எங்க தகுதிக்கு சும்மா போறவனை கூப்பிட்டு மேட்ச் விளையாட சொன்னா நியாயமான கோவப்படுறாங்க. கூட இருந்த ரோசும் முதல்ல கபிலன் மத்த ஃபைட்டர் கூட பாக்ஸிங் பண்ணி வின் பண்ணட்டும், அதுக்கப்புறமா வேம்புலி கிட்ட சண்டை போடட்டும்னு சொல்லுறான். அதுக்கு கெவின் நீ நல்ல ஆட்டக்காரன் தானே, உன்னை தோக்கடிச்சா வேம்புலி கிட்ட சண்டை போடலாமான்னு கேக்குறாங்க. என் கிட்ட எல்லாம் சண்டை போட்டா ரெண்டு ரவுண்டு கூட தாண்ட மாட்டான்னு ரோசும் சொல்லுறாங்க. அதுக்கு கபிலன் ஆமா ரெண்டு ரவுண்ட்ல நீ தோத்துட்டா மேட்சே முடிஞ்சிடும்னு சொல்லி எல்லாரையும் உசு பேத்துறான். அதனால கடுப்பான வேம்புலி கபிலன் ரோஸை எதிர்த்து ரெண்டு ரவுண்டுக்கு மேல சண்டை போட்டாவே நான் கபிலன் கிட்ட சண்டை போட தயாருன்னு ஒத்துக்கிட்டு மேட்சை நடத்த முடிவு பண்றாங்க. இப்ப நடக்க போறது பாக்ஸிங் மேட்ச்னு நமக்கே தெரியும். ஆனா இது சண்டை இல்ல ஸ்போர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டா சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம், அதுலயும் ரொம்ப பெரிய ஆளை எதிர்த்து விளையாடுறது தான் கெத்தே. அந்த மாதிரி ரோஸ் நல்ல பிளேயர்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா கபிலனை பத்தி யாருக்குமே தெரியாது. அதனால ரோஸ் கிட்ட சண்டை போடுற அளவுக்கு நீ என்ன பெரிய ஆளான்னு கேட்டு சார்பட்டா பரம்பரையை சேர்ந்த ஆட்களே கபிலன் கிட்ட வம்புக்கு வராங்க. ஆனா அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம கபிலன் ரங்கன் வாத்தியார்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு வெறித்தனமா ட்ரைனிங் எடுக்கிறான். அதை பார்த்த ராமனோட மாமாவான தனிகா வெற்றி கிட்ட ஒன்னு உனக்கு சான்ஸ் கொடுத்துருக்கணும் இல்ல ராமனுக்கு கொடுத்துருக்கணும், ரெண்டு பேருக்கும் இல்லாம யாரா இவன் கபிலன்னு கேட்டு வெற்றியை தூண்டி விட்டுட்டு போறாங்க. அடுத்த நாள் மேட்சும் நடக்க போகுது. பல பேர் கபிலன் மேல கோபத்துல இருக்கிறதுனால ரங்கன் கபிலனை வீட்டுக்கு அனுப்பாம வெற்றி கிட்ட துணையா இருந்து பாத்துக்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா அன்னைக்கு நைட் வெற்றி சில ஆட்களை கூட்டிட்டு வந்து கபிலன் கிட்ட ராமனோட நான் தான் சண்டை போடுறதா இருந்தேன், ஆனா நீ குறுக்குல புகுந்து ராமனை வின் பண்ணா நீ என்ன பெரிய ஆட்டக்காரனா, ஏன் எங்களுக்கு பாக்ஸிங் பண்ண தெரியாதா, உன்னாலதான் என் வாழ்க்கையே வீணா போகுதுன்னு சொல்லி சண்டைக்கு போறான். வேற வழி இல்லாம கபிலன் வெற்றியை அடிச்சு போட்டுட்டு ரங்கன் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லுறான். அதனால கோவப்பட்ட ரங்கன் நானே கூட இருந்து பாத்துக்கிறேன்னு கபிலனை மேட்சுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா ரோஸ் கிட்ட அடிதான் வாங்க போறான்னு கபிலனை பார்த்து ஊரே சிரிக்க ஆரம்பிக்குது. அதுக்கேத்த மாதிரியே ரோஸ் பாக்ஸிங் மேட்ச்ல ஸ்டைலா டான்ஸ் ஆடிக்கிட்டே கபிலனை அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா எத்தனை அடி வாங்கினாலும் கபிலன் அடிச்ச அடியில ரோஸ் சுருண்டு விழறான். ரெண்டாவது ரவுண்ட்லயே கபிலன் சொன்ன மாதிரியே மேட்சையும் வின் பண்றாங்க. ரோஸ் சுருண்டு விழுந்து கிடந்ததை பார்த்த வேம்புலி கபிலனை எப்படியாச்சும் தோற்கடிக்க சண்டை போட ஒத்துக்கிறான். கபிலன் வின் பண்ணதை பார்த்த வெற்றி கபிலன் நல்ல ஆட்டக்காரன்றத புரிஞ்சுக்கிறான், ஆனா தன்னை யாரும் நம்ப மாட்டாங்கன்னு கோவமா இருக்கான்.
அதே மாதிரி ராமனும் அவனோட மாமாவான தனிகாவும் தனக்கு கீழே இருந்த ஒருத்தன் மேலே ஏறி வரானு கபிலன் மேல சம கோபத்துல இருக்காங்க. ஆல்ரெடி வெற்றி கபிலனை அடிக்க பார்த்ததுனால ரங்கன் வெற்றியை போட்டு அடிச்சுட்டு உனக்கு பாக்ஸிங்கே வரலன்னு சொல்லிடுறாங்க. அதனால கவலைப்பட்ட வெற்றியும் இனிமேல் நான் பாக்ஸிங்கே பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டு போறான். ஒரு பக்கம் கபிலன் ரோஸ ரெண்டு ரவுண்ட்ல அடிச்சதுனால இதுக்கு முன்னாடி கபிலனை பார்த்து சிரிச்ச சார்பேட்டா பரம்பரையை சேர்ந்த ஆட்கள் எல்லாருமே கபிலனை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கபிலனுக்கும் கல்யாணமும் நடக்குது. சோ கபிலனோட வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா போகுது. ஆனா இன்னும் வேம்புலி கிட்ட சண்டை போடல. அதனால கபிலன் வீட்டுக்கு கூட சரியா போகாம எப்பவும் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால கபிலனோட வீட்டுல இத்தனை நாளா அவங்க அம்மா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கபிலனோட மனைவி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா மாரியம்மா கபிலனை புரிஞ்சுகிட்டு எல்லா விஷயத்திலும் விட்டு கொடுத்து போக ஆரம்பிக்கிறா. ஒரு பக்கம் கபிலன் கிட்ட அடி வாங்கின ரோஸ் பயந்து போயிருக்கான். அதனால வேம்புலிக்கும் எங்க நம்ம கபிலன் கிட்ட தோத்துடுவோம்னு பயம் வருது. அந்த பயத்திலேயே சரியா பிராக்டிஸ் கூட பண்ண முடியல. அதே நேரம் தான் பரம்பரையே தோத்தாலும் பரவாயில்ல, தனக்கு கீழே இருந்தவன் மேல வரக்கூடாதுன்னு நினைச்ச ராமனோட மாமாவான தனிகா எப்படியாச்சும் கபிலனை தோற்கடிக்கணும்னு நினைச்சு வேம்புலி கிட்ட பேசி சில ஐடியாவை சொல்றாங்க. ஆனா இது ஸ்போர்ட்ஸ், வின் பண்ணாலும் நியாயமா வின் பண்ணணும்னு நினைச்ச வேம்புலி மத்தவங்க சொல்றதை கேட்க வேணாம்னு முடிவு பண்றான். அடுத்த நாள் மேட்சும் நடக்குது. கபிலன் வெறித்தனமா சண்டை போடுறான். கிட்டத்தட்ட வேம்புலி சண்டை போட முடியாம தோக்குற நிலைமைக்கே வந்துட்டான். அந்த நேரம் அங்க வந்த போலீஸ் ஸ்டேட் கவர்மெண்டோட ஆட்சியை கலைச்சிட்டாங்கன்னு கலவரம் எதுவும் நடக்காம இருக்க ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ற நிறைய ஆட்களை கைது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரங்கனும் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ற ஆளுதான். அதனால ரங்கனை புடிச்சிட்டு போக பாக்குறாங்க. அதுக்கு ரங்கன் மேட்ச் முடிஞ்சதும் நானே சரண்டர் ஆகிறேன், அதுக்கப்புறமா எங்க வேணும்னாலும் என்னை கூட்டிட்டு போங்கன்னு போலீஸ சமாதானப்படுத்துறாங்க. அப்போ கபிலன் வேம்புலியை நாக் அவுட் பண்ற ஸ்டேஜ்ல எங்க நம்ம தோத்துடுவோம்னு பயந்து போன வேம்புலி தணிகை கிட்ட சிக்னல் கொடுக்கறான். அப்ப சுத்தி இருந்த தணிகையோட ஆட்கள் சேரெல்லாம் தூக்கி போட்டு கலவரத்தை ஏற்படுத்தி மேட்சை நடக்க விடாம தடுக்கறாங்க. அந்த கலவரத்துல போலீஸ் ரங்கனை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. சண்டையை நிறுத்த வேம்புலி பண்ணதை தெரிஞ்சுகிட்ட ரோஸ் இதுக்கு நீ தோத்துருக்கலாம்னு கோச்சுக்கிட்டு போறான். அப்ப தணிகையோட ஆட்கள் கபிலன் கூட இருந்த எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு கபிலனோட ட்ரெஸ் எல்லாம் உருவி அவமானப்படுத்துறாங்க. அதனால கபிலனும் கேவலம் தாங்க முடியாம ஸ்டேஜ்லயே அழ ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் போலீஸ் ரங்கனை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரங்கனோட பையனான வெற்றி பாக்ஸிங்கை விட்டுட்டு பணம் சம்பாதிக்க சாராயம் கடத்துற மாஞ்சா கண்ணன் கூட சேர்ந்துகிட்டு அடிதடி பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு ஜெயில இருக்கிற தன்னோட அப்பாவை பார்க்க வெற்றி கபிலனையும் கூட கூட்டிட்டு போறான். அப்போ கபிலன் வாத்தியாருக்காக ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கும் போது ஸ்டேஜ்ல தன்னை அசிங்கப்படுத்திய தணிகை இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஆட்கள் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த சண்டையில கபிலன் தணிகையோட வாயிலேயே வெட்டிடுறான். அதனால கபிலனை பிடிச்சி ஜெயில போடுறாங்க. எப்படியோ வெற்றி மாஞ்சா கண்ணன் கூட சேர்ந்துகிட்டு கபிலனை பெயில எடுக்கிறாங்க. ஆனா வெட்டு வாங்கின தணிகை பிரச்சனை பண்ணுவான்றதுனால சமாதானமா போக தணிகை கிட்ட பேசி பாக்குறாங்க. ஆனா தணிகை சமாதானமாகாம ஓவரா பேசினதுனால கடுப்பான கபிலன் அந்த இடத்திலேயே தணிகையோட ஆட்களை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அதனால வெற்றி கபிலனை கூட வச்சுக்கிட்டு ரொம்ப பெரிய அளவுல அடிதடி பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே மாஞ்ச கண்ணன் கூட சேர்ந்துகிட்டு சாராயம் கடத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இது கபிலனுக்கு பழகி போய் போக போக கபிலன் தினமும் சாராயம் குடிக்கிற அளவுக்கு மாறிட்டான். அதை தட்டி கேட்டதுனால போதையில தன்னோட அம்மாவையே அடிக்கிறான். அதை தடுக்க வந்த கெவினையும் போட்டு அடிக்கிறான். இப்படியே போதை தலைக்கு ஏறி என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு கூட தெரியாம வெற்றி கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கான். வெற்றியும் கபிலன் இருக்கிற தைரியத்துல மாஞ்சா கண்ணன் கூட இருந்து பிரிஞ்சு தனியாகவே சாராயம் கடத்த ஆரம்பிக்கிறான். அதனால மாஞ்சா கண்ணன் தணிகை கூட சேர்ந்துகிட்டு வெற்றியையும் கபிலனையும் பழிவாங்க நினைச்சு அடியாட்களை அனுப்பி வைக்கிறான். மாஞ்சா கண்ணனோட ஆட்களும் போதையில இருந்த கபிலனை வெட்ட முயற்சி பண்றாங்க. அதை பார்த்த மாரியாமா அடியாட்களை தடுத்து சத்தம் போட்டு ஊரை கூப்பிடுறா. ஊர் மக்கள் ஒன்னா வந்ததை பார்த்ததும் ரவுடிகள் எல்லாரும் பயந்து ஓடி போறாங்க. இப்படி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு கபிலன் குடிக்கிறதுனால கோவப்பட்ட மாரியாமா கபிலன் கூட சண்டை போட்டுக்கிட்டு தன்னுடைய குழந்தைய தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறா. காலையில போதை தெளிஞ்சதும் வீட்டுல மாரியம்மா இல்லாததை பார்த்த கபிலன் தப்பு பண்ணிட்டோம்னு புரிஞ்சுகிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். அப்ப அங்க வந்த மாரியம்மா அழுது நடிச்சதெல்லாம் போதும், நான் ஒன்னும் உன்னை விட்டு போக மாட்டேன், மூஞ்ச கழுவிட்டு வந்து டீ குடிக்கிறதுனா குடி இல்ல சாராயம் குடிக்கிறதுனா குடின்னு சொல்லி கோபமா சொல்லுறா. அதுக்கு கபிலன் இதுக்கு மேல நான் குடிக்கவே மாட்டேன்னு மாரியம்மா கிட்ட சொல்லிட்டு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிற ரங்கனை பார்க்க போறாங்க. ஆனா கபிலனும் வெற்றியும் சேர்ந்துகிட்டு அடிதடி பண்றதை தெரிஞ்சுகிட்ட ரங்கன் யார்கிட்டயும் பேசாமையே கிளம்புறாங்க. ரங்கன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா கபிலன் மேட்ச் விளையாடுறதே விட்டுட்டான், பிராக்டிஸ் கூட பண்றது இல்ல. ஆனா ஜூனியர் லெவல்ல இருந்த ராமன் வேம்புலி கிட்ட சண்டை போடுற அளவுக்கு வந்துட்டான்.
அந்த மேட்சை பாக்குறதுக்காக ரங்கன் போறாங்க, கூடவே கபிலனும் போறான். என்னதான் ராமன் வேம்புலி கிட்ட சண்டை போடுற அளவுக்கு வந்தாலும் வேம்புலி கிட்ட ஏகப்பட்ட அடி வாங்குறான். பாக்ஸிங் மேட்சை பார்த்ததும் கபிலனுக்கு உள்ளுக்குள்ள இருந்த பழைய நினைவுகள் எல்லாம் திரும்பி எப்படி வேம்புலிய அடிக்கணும்னு தன்னை அறியாமைய ஆக்ஷன் பண்ணி பாத்துக்கிறான். ஒரு பக்கம் சார்பேட்டா பரம்பரையை சேர்ந்த ராமன் வேம்புலி கிட்ட தோத்து போறான். ஜெயிச்ச மெதப்புல வேம்புலி, எப்பதான் என்னை ஜெயிக்க போறீங்கன்னு ரங்கனை கலாய்க்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த கபிலன், ஒன்னும் தெரியாத ராமனை அடிச்சுடா, நீ என்ன பாக்ஸரா, என்கிட்ட அடி வாங்கினது எல்லாம் மறந்து போச்சா, ஆல்ரெடி நீ என்கிட்ட தோத்து போயிட்டேன்னு சொல்லறான். அப்ப அங்கிருந்த ஆட்களும் கபிலன் கூட நடந்த சண்டையில வேம்புலி தோத்த மாதிரி தான் சொல்றாங்க. அதனால வேம்புலி எப்படியாச்சும் கபிலனை பாக்ஸிங் மேட்ச்ல வின் பண்ணணும்னு நினைச்சு மேட்சுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுறான். ஒரு பக்கம் கபிலன் அடிதடி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு குடிக்காம போனதை பார்த்த மாரியம்மாவும் சந்தோஷப்படுறா. அப்பதான் மாரியம்மாவுக்கு கபிலன் ரவுடியா இருந்தா குடிச்சிட்டு சுத்துறான், ஆனா பாக்ஸரா இருந்தா ஒழுக்கமா இருக்கான்னு புரிஞ்சுகிட்டு முதல் முறையா கபிலனை பாக்ஸிங் பண்ண சொல்லறா. பாக்ஸிங் தான் கபிலனை திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரும்னு புரிஞ்சுகிட்ட கெவின் கபிலனை உசு பெத்துற மாதிரி, இவெல்லாம் எங்க பாக்ஸிங் பண்ண போறான், குடிக்கதான் வேலைக்காவான்னு தூண்டி விடுறாங்க. அதனால கபிலன் திரும்பவும் பாக்ஸிங் பண்ண போறேன்னு வாத்தியார் கிட்ட சொல்லறான். ஆனா ரங்கன் வாத்தியார், நீ எப்போ கத்தியை எடுத்தியோ அப்பவே பாக்ஸர் ஆகிற தகுதியை இழந்துட்டேன்னு சொல்லி சார்பட்டா பரம்பரையை விட்டு போக சொல்றாங்க. ஆனா யார் என்ன சொன்னாலும் கபிலன் தான் பண்ண தப்ப சரி பண்ணணும்னு நினைச்சு வேம்புலி கிட்ட சண்டை போட்டாகணும்னு துடிக்கிறான். ஆனா ரொம்ப நாளா கபிலன் ட்ரைனிங் எடுக்காம அதிகமா சரக்கடிச்சதுனால ஃபிட்னஸே இல்லாம தொப்பையோட இருக்கான். அதை பார்த்தா வேம்புலியோட ஆட்கள் நக்கல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் கபிலன் திரும்பவும் பாக்ஸிங் பண்ண போறது தெரிஞ்சுகிட்ட தணிகை, நீ எல்லாம் மேட்ச் விளையாடி என்னதான் கீழிச்சேன்னு ராமனை உசுப்பெத்தி விடுறான். அதனால ராமன் கபிலனை மீட் பண்ணி ட்ரைனிங்காக பிராக்டிஸ் மேட்ச் போட்டுக்கலாமான்னு கேட்கறான். நம்ம எப்படியும் ஜெயிச்சிடுவோம்னு கபிலனும் அதுக்கு ஒத்துக்கிறான். ஆனா கபிலனால முன்ன மாதிரி சண்டை போட முடியல. பிராக்டிஸ் மேட்ச்ல ராமன் கிட்ட ஏகப்பட்ட அடி வாங்கி தோத்து போறான். அதை பார்த்த வெற்றி, எங்க அப்பா சொன்னது சரிதான், உனக்குலாம் பாக்ஸிங்கே வரல, என் கூட வா, சாரா என் கடத்தை சம்பாதிக்கலாம்னு சொல்லுறான். இப்போ யாருமே தன்னை பாக்ஸரா பார்க்காம கண்டபடி பேசுறதுனால அசிங்கப்பட்டு போன கபிலன் தான் அம்மா கிட்டேயும் மனைவி கிட்டேயும் அழுதுகிட்டே, என்னால பாக்ஸிங் பண்ணவே முடியல, நான் என்ன நினைச்சாலும் என் உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கவே மாட்டேங்குது, எவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால திரும்பி வரவே முடியல, பேசாம செத்து போயிடட்டோமான்னு அழுதுகிட்டே இருக்கான். கபிலன் அழறத பார்த்து கடுப்பான அவங்க அம்மா, உன்னை பாக்ஸிங் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணமே நீ ரவுடி ஆக கூடாதுன்னு தான், ஆனா இப்போ நீ பழைய மாதிரி ஆகணும்னா நீ பாக்ஸர் ஆகணும்னு சொல்லி கெவின் கிட்ட பீடி தாத்தா கிட்ட கபிலனை கூட்டிட்டு போக சொல்றாங்க. பீடி தாத்தா தான் கபிலனோட அப்பாவுக்கு கோச்சிங் கொடுத்தாரு, இப்போ கபிலனுக்கும் கோச்சிங் கொடுக்க சம்மதிக்கிறாங்க. சோ பழைய மாதிரி வரணும்னு கபிலனும் நினைக்கிறான், ஆனா அதுக்கான ஸ்டாமினா சுத்தமா இல்ல, உடனே டயர்டாகிறான். அதை பார்த்த பீடி தாத்தா, நீ எதுக்காக பாக்ஸிங் பண்ண போறன்னு புரிஞ்சுக்கோ, உன்னை வேண்டாம்னு சொன்னாங்களே ரங்கன் வாத்தியார், அவருக்காக ஆடு, முதல் முறையா பாக்ஸிங் பண்ண சொன்னாங்களே உங்க அம்மாவுக்காக ஆடு, ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நம்புறாளே உன் மனைவிக்காக ஆடு, உன்னை அழிச்சே ஆகணும்னு துடிக்கிற வேம்புலிக்காக ஆடு, நீ எழுந்துக்கவே கூடாதுன்னு தடுக்கிறாங்களே அவங்களுக்காக ஆடு, உன் வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களே ஜனங்க அவங்களுக்காக ஆடு, இல்ல உனக்காக விளையாடுன்னு சொல்றாங்க. அதனால கபிலனும் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு திரும்பவும் பழைய மாதிரி உடம்ப ஃபிட் ஆக்கி பல பேர்கிட்ட பிராக்டிஸ் மேட்ச் போட்டு எல்லாரையும் அடிச்சு வின் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா என்னதான் கபிலன் பழைய மாதிரி சண்டை போட்டு தன்னை நிரூபிச்சு காட்டினாலும் ரங்கனுக்கு கபிலன் மேல இருக்கிற கோபம் குறையவே மாட்டேங்குது. ஒரு பக்கம் தணிகை திரும்பவும் வேம்புலி கிட்ட சீட்டிங் பண்ணலாம்னு சொல்லறான். அப்போ ரோஸ் குறுக்க வந்து தணிகையை துரத்தி விட்டுட்டு வேம்புலி கிட்ட நியாயமா மேட்ச் விளையாடி வின் பண்ணுன்னு சொல்லறான். ஆனா கபிலன் பாக்ஸிங் பண்ணக்கூடாதுன்னு நினைச்ச தணிகை சில ஆட்களை அனுப்பி கபிலனை அடிச்சு போட சொல்லறான். ஆனா கபிலனுக்கு ரவுடியா சண்டை போட இஷ்டமே இல்லை, எப்படியாச்சும் யார்கிட்டயும் சண்டை போடாம தப்பிச்சு போக பாக்கறான். ஆனா கபிலனோட காரை வழிமறைச்ச தணிகையும் அவனோட ஆட்களும் கபிலனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க வந்த வெற்றி தணிகையோட ஆட்களை அடிச்சு போட்டுட்டு கபிலன் தப்பிக்க உதவி பண்றான். சோ எல்லாருமே கபிலன் பாக்ஸிங் மேட்ச் விளையாடணும்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எந்த வாத்தியாருக்காக கோவப்பட்டு பாக்ஸிங் பண்ண ஆரம்பிச்சானோ அந்த ரங்கன் வாத்தியார் மட்டும் கபிலனுக்கு சப்போர்ட் பண்ண வரவே இல்லை. கபிலன் தோத்துடுவான்னு நினைச்சு ராமனும் மேட்ச் பார்க்க வந்திருக்கான். கொஞ்ச நேரத்துல மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ரங்கன் வாத்தியார் கூட்டத்துல ஒரு ஆளா நின்னு மேட்சை பாக்குறாங்க. ஆனா கபிலன் வேம்புலி கிட்ட ஏகப்பட்ட அடி வாங்குறான். அதை பார்த்த கபிலன் கூட இருந்த கெவின் வெற்றி கபிலனோட அம்மா மனைவி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திருப்பி அடிக்க சொல்லுறாங்க. அதை பார்த்த ரங்கன் வாத்தியாருக்கும் கபிலன் கூட பேசணும்னு தோணுது. ஆனா சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி திரும்ப பேசுறதுன்னு தெரியாம தயக்கத்தோட இருக்காங்க. அப்போ வேம்புலி அடிச்ச அடியில கபிலன் சுருண்டு கீழே விழறான். எல்லாரும் எழுந்துரு எழுந்துருன்னு சொல்லியும் கபிலன் காதல விழவே இல்லை.
அப்போ ரங்கன் வாத்தியார் வழக்கம் போல கபிலனை திட்டி எழுந்துக்கோன்னு சொல்லுறாங்க. உடனே கபிலனும் விட்டு கொடுக்காம எழுந்துக்கிறான். இப்ப வாத்தியாரும் தன்னை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட கபிலன் பழைய மாதிரியே முழு மனசோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் வேம்புலியும் தன்னோட பரம்பரைக்காக விட்டு கொடுக்காம சண்டை போடுறான். கடைசியா கபிலன் வேம்புலிய போராடி தோற்கடிச்சிட்டு எல்லாரு முன்னாடியும் சார்பேட்டா பரம்பரடா ரங்கன் வாத்தியாரோட சிஷியன்டான்னு சொல்லி வெறித்தனமா கத்துறாங்க. கபிலன் பாக்ஸிங் பண்ணதை பார்த்த ராமனும் உண்மையான ஸ்போர்ட்ஸ் மேனா கபிலனுக்காக கை தட்டி பாராட்டுறான். ஒரு பக்கம் ரோஸ் வேம்புலி கிட்ட விட்டு கொடுக்காம பரம்பரைக்காக ஆடன பாத்தியா, அதுதான் ஆட்டம், நீ ஒன்னும் தோக்கலன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறான். கபிலன் வின் பண்ணதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த படமும் இங்க முடியுது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.